இப்போ நம்ம பார்க்க போகிறது மாங்காய் பச்சடி. இதோட இன்க்ரீடியன்ஸ் நம்மளது எப்போதுமே சிம்பிள் ப்ராசஸ், எதுக்குன்னா யார் வேணாலும் குக் பண்ணலாம் அப்படியே பார்த்துட்டு பண்ணுற மாதிரி, அண்டு யூ ஷுட் என்ஜாய் குக்கிங். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல். ஐ எம் நாட் அ கிரேட் செஃப் ஃபார் எனி திங், ஐ ஜஸ்ட் அப்சர்வ் சம்திங் அண்ட் தென் ஐ எம் டூயிங் இட் அண்ட் ஷேரிங் வித் யூ. இதை பாருங்கள், இது வந்து மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஐ மீன் யூ கேன் டூ இட் இன் எ வே, பட் நீங்கள் எப்படி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி. இது மாங்காய் கொட்டை எவ்வளோ தூரம் எடுத்துருக்கோங்கிறதுக்கு தான் இது, அந்த தோழியோட இதுக்கு மேலே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மாங்காவை, அதனால தான் அது சைட்டில் வச்சுருக்கோம். அது இந்த மாதிரி ஒன்று வரும், ஒரு மாங்காய். அது மாங்காய் இஸ் ஸ்டில் அவைலபிள், யூ கேன் கெட் இட், பட் எனியோ இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ லெட்ஸ் பி ரெடி. அதர் இன்க்ரீடியன்ஸ் அப்கோர்ஸ் வினோ, அங்கே இருக்கிறது வந்து பாருங்கோ, இது வந்து திருப்பள்ளி லட்டுன்னு நினச்சிட்டு வேண்டாம், அது வந்து அது வந்து வெல்லம், அந்த ஒரு ஷேப்பு போகிறோம்னு நினைக்கிறேன் வெல்லம். இது வந்து இஞ்சி, பச்சை மிளகா, அண்ட் தென் தாளிச்சு கொட்டுற பேசிக் 101, அது கடுகு, அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுட்டேன்னா உங்களுக்கே இப்போ கெஸ் பண்ணி தெரியணும், நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கணும். இது அஃப்கோர்ஸ் ப்ரெஷர் குக்கர் இதில் வச்சு, அப்போ தான் கொஞ்சம் நல்லா பாயில் ஆன அப்புறம் நம்ம பச்சடி பண்ணுறதுக்கும் சாஃபன் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் பாயில் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். எண்ணெயை போட்டு அதில் வந்து கடுகு தாளிச்சு கொட்டி இதை போட்டு, அந்த இதை போடுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த வெல்லம், அந்த வாட்டரை போட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்கிறதே இதை போட்டுடணும், அவ்வளோதான். இதை அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு பண்ணுறதே அதை காட்ட போகிறேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. இது பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ வில் கம் பேக் அண்ட் ஷோ யூ தட். ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி பாருங்கள், ப்ரெஷர் குக் பண்ண அப்புறம் மாங்காய் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணதெல்லாம் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி கண்டிஷனில் வந்துடும். அதை வந்து நம்ம எப்போதுமே அத்தன்டிக் வேர் யூஸ் பண்ணுறதுனால கல்ச்சட்டி, கல்ச்சட்டியில் அதை போட்டு நான் குக்டு மேங்கோ, அது இந்த வெள்ளம் வெள்ளக்கட்டி அதை போட்டு ஜலத்தை விட்டு கொதிக்க வைங்க. கொதித்து இது ஸ்மாஷ்லாம் பண்ண வேணாம், அந்த பீசஸ் வி ஆக்சுவலி ஹீட். ஸோ அப்புறமா தனியாக தாளிச்சு கொட்டி இஞ்சி, பச்சை மிளகாய், கடுகு வடித்து அதில் கொதிக்க வைக்கணும். இதில் ஆக்சுவலாக புளி ஜலமே விட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட், அது வந்து இட்ஸ் நாட் கவர்ட் இன் த சிலபஸ் நாவோ, பட் எக்ஸ்ட்ரா ஃபார் யூ டு எக்ஸ்ப்ளோர். கொஞ்சம் புளி ஜலம் விட்டாச்சு, ஓகே, அவ்வளோதான். ரெடி நாவ் மாங்காய் பச்சடி, மிளகாய் அண்ட் இந்த புளிப்பு உரப்பு அது எல்லாத்தையும் சேர்ந்து தட் வில் பி அ நைஸ் டேஸ்ட். பாருங்கள், அது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும், அவ்வளோதான். இது முடிஞ்ச உடனே அந்த கலர்ஃபுல் பச்சடியை அப்புறம் காமிக்கிறேன்னா. மாங்காய் பச்சடி, மாங்காய் பச்சடி எப்படி வந்துட்டுருக்கு பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் நிறையா கொதிக்கணும், ஏன்னா அந்த வெள்ளம் அப்படியே இருக்கு பாருங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதோட கலரும் கொஞ்சம் மாறும். இதில் வேணும்னா கடைசியில் நீங்கள் வந்து அரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி விட்டுலாம். அரிசி மாவு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சொலிடிஃபையிங் ஏஜென்ட், அது அதை கொஞ்சம் விட்டேன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதோட திக்னஸ் கொஞ்சம் பச்சடியோட திக்னஸ் ஒரு மாதிரி மாறிடும். இல்லைனா லூஸாக வாட்எவர் யூ விஷ் ஷீ கன் டூ தட். இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும், ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு, ஓகே. ஸோ இது வந்து மாங்காய் பச்சடிக்கு நம்ம இன்னும் தாளிச்சு கொட்டணும் ஃபைனலாக, அதை இன்னும் காமிக்கல, அது நம்மளுக்கு தெரியும், சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பட் எனியோ அதையும் காமிச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் அதில் இருக்கா, இதில் வந்து கடுகு, பச்சை மிளகாய் இங்கே வச்சுருக்கோம் பாருங்க. கடுகு வடித்தோடனே இந்த ரெண்டுத்தையும் போட்டு அதில் போட்டேன்னா கலர்ஃபுல்லாக அப்படியே வந்துடும். இது மூடி இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் குக்கிங்னு ஆரம்பிச்சுட்டு அது எல்லாத்துலேயும் தெரித்து ப்ராப்ளம் வரும். அதில் உளுத்தம் பருப்பும் கொஞ்சம்
கடுகு உளுத்த பருப்பு நல்லா வெடிக்கிட்டு அந்த மாதிரி சமயத்தில் இதை அதில் போட்டுணும். அவ்வளோதான், வேர் ஆல்மோஸ்ட் டன். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஆக்சுவலாக உங்களுக்கே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அது இது அந்த பச்சை மிளகாலாம் அப்படியே ஃப்ரை ஆகிட்டு அதை எடுத்து அப்படியே அதில் போட்டுருக்கு. சி ஹவு கலர்ஃபுல் இட் இஸ், எல்லோ அண்ட் க்ரீன் அண்ட் பிளாக். டேஸ்டியாக இருக்கும் இது. யூ கேன் கோ வித் எனி ஃபுட். ஓகே, என்ஜாய் மாங்காய் பச்சடி.